ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் அதிகமாக வருது, ஆனால் என்னால் தைக்க முடியலக்கா, எனக்கு வந்து மிஷின்கிட்டே போக முடியல, நான் தைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கும் சுறுசுறுப்பாக தைக்க முடியும். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படிக்கா கட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுவுமே இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷின் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷின் உட்காந்து தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து நான் சுறுசுறுப்பாக நீங்கள் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டு வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கணும். சீக்கிரம்னு சொல்கிறது வந்து காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்காவது மிஷினில் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து காலையில் பொழுதில் உட்காந்து தைக்கும் போது தான் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக தைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிருப்போம், குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து தைக்கும் போது நமக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே ஒரு 2 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபோன் பார்க்கணும் இல்லை ஃபோன் பேசணும்னு நினச்சிங்கனாலும் பேசிக்கோங்க. அப்புறம் சாப்பிட்டு ஒரு 2 மணிக்கு உட்காந்து 4 மணிக்கு தைச்சாலுமே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் கிட்ட தைக்க முடியும். ஒரு ப்ளவுஸ் வந்து 1 மணி நேரம் எடுத்தால் கூட நீங்கள் 4 ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு ஈஸியாக தைச்சிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து கட்டிங் வந்து நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து நைட்டே கட் பண்ணி வைக்கிறவங்க ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ வந்து ஒரு 4 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி உங்களுக்கு இந்த 4 மணி நேரம் இருந்தால் போதும், உங்களால் 4 ப்ளவுஸ் தைக்க முடியும். தக்கிற டயத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த டைம் நான் தைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து வேறு எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. ஒரு ஃபோன் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபோன் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து ஃபோன் பார்த்துட்டே தைக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டே உங்கள் வேலையும் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸுமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு 2 நாள் வந்து ப்ளவுஸ் தைக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா மிஷினில் உட்காந்தாலும் மிஷினில் உட்காரவே முடியாது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் 2 நாள் வந்து மிஷினில் தைக்க முடியல தைக்கலை அப்படின்னா 3வது நாள் உட்காரும்போது ஒரு ப்ளவுஸ் தைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் உட்காருங்க. ஏன்னா நமக்கு வந்து 2 நாளாக நம்ம மிஷின்கிட்டே போகலை, அந்த வேலையே பார்க்கல அப்படின்னாலே நமக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேதனமாக தான் இருக்கும். ஆனால் அப்போ வந்து ஒரு ப்ளவுஸாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்திங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்ப வந்து நம்ம பழைய நிலைக்கு நம்ம ஸ்பீடாக தைக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் நான் எந்திக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காருங்க. ஏன்னா நமக்கு எந்திரிச்சு உட்காந்தோம் அப்படின்னாலே அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு ப்ளவுஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. அதுக்கப்புறமா மற்ற எந்த வேலைனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. அதே மாதிரி மிஷினில் உட்காரும்போதே வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த டைத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே நான் வந்து ஒரு ப்ளவுஸ் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 1 ஹவராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மணி நேரத்துக்கு மேலே தைப்பேன், இல்லை வந்து நான் ஒரு 1/2 நேரத்தில் தைச்சிருவேன்க்கா, இல்லை 1/4 நேரத்தில் தைச்சிருவேன், எப்படி வந்து உங்களுக்கு டைம் செட் ஆனாலும் அந்த டைமை வந்து ஃபோனில் வந்து செட் பண்ணி அலாரமாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைக்க உட்காருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னாலே உள்ளே வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், நம்ம இதெல்லாம் கொடுத்துருவோமா அப்படிங்கிற பயம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ப்ளவுஸ் எல்லாமே எத்தனை இருக்குது, எந்த டேட்டில் வந்து எந்த ப்ளவுஸ் கொடுக்கணும் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுருங்க. அப்போனா தான் நமக்கு எந்த ப்ளவுஸ் கொடுக்கணும், என்றைக்கு கொடுக்கணும், அதில் எதுவும் ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்களா, எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய ப்ளவுஸ் இருக்கும்போது நம்ம கவனிக்காமல் தைச்சிட்டோம், ஒரு வேளை கஸ்டமர் வந்து ஃபுல்லாக அதாவது மொழி வரை கேட்டிருந்தாங்க நான் ஆஃப் ஹேண்ட் வச்சுட்டேன் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். அதனால் கஸ்டமர் சொல்கிறதையுமே நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து தைக்க தோணாததுக்கு ரீசனே என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தானே தைக்கும், நம்மளை யார் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்கள் முதல்ல மைண்ட் செட்டில் வந்து வீட்டு வேலை முடித்த உடனே அடுத்த செகண்ட் வந்து நம்ம மிஷினில் உட்காறோம் அப்படின்னா அது நம்மளோட வேலை டைமு, நம்ம ஒர்க்கிங் டைம், அது நம்ம வந்து கரெக்டாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்கள் மைண்ட் தாட்டில் கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நம்ம நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கடத்த நாள் தான் போகுமே தவிர அந்த ப்ளவுஸ் வந்து வெளியே போகாது, அது தைக்கவும் முடியாது. அதனால் டெய்லி வந்து நான் இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸோ இல்லை 3 ப்ளவுஸோ வந்து நான் தைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளவுஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி ஒரு 3 நாள் கழித்து தான் நான் தைக்க ஆரம்பிக்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காசு யார் கரெக்டாக கொடுப்பாங்களோ தைச்சி முடித்தோன்னே அவங்க ப்ளவுஸை எடுத்து கட் பண்ணி தைங்க. அப்போனா தான் அந்த ரூபா வரும்போது நம்ம அடுத்த ப்ளவுஸை தைக்கணுங்கிற எண்ணம் வரும். நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க சோம்பேத்தனமாகிறதுக்கு விஷயமே நிறைய கஸ்டமர் வந்து அமௌண்ட்டு சரியாக கொடுக்க மாட்டாங்கக்கா, லேட் ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான். நம்ம வந்து அந்த பழக்கத்தை நம்ம தான் வந்து முதலே உருவாக்கியிருக்கோம். அதனால் அதை சரி பண்ணுறதும் நம்ம வேலை தான். நீங்கள் தான் வந்து அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு எப்படி அப்படின்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, நான் வந்து பேக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன், கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வச்சு பார்க்குறேன் இடம் பத்துமா பத்தாதான்னு, எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து 1 தடவைக்கு 2 தடவை வந்து அளவு ப்ளவுஸில் அது வந்து நார்மல் கட்டிங்காக இல்லை
கிராஸ் கட்டிங்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸ் எடுக்கும்போது அது நார்மல் கட்டிங்காக இல்லை வந்து நமக்கு வந்து கிராஸ் கட்டிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர் நிறைய பேருக்கு தெரியாது எது நார்மல் கட்டிங் எது நமக்கு வந்து கிராஸ் கட்டிங். அப்படிலாம் தெரிஞ்சவங்க வந்து சொல்லிடுவாங்க, தெரியாதவங்க வந்து அப்படியே ப்ளவுஸ் கொடுத்து இதே மாதிரி தைங்கன்றவாங்க. நம்ம கவனிக்கலை அப்படின்னா நமக்கு வந்து கிராஸ் கட்டிங் கவனிக்காமல் வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை. அதனால் நீங்கள் முதல்ல வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பேக் சைடு அப்படியே போட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சென்டர் டாட்டு, அப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் அந்த இடம், அப்புறம் கடைசியில் உள்ள இடம் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி தான் வந்து நான் கிராஸ் கட்டிங் வெட்டுவேன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தவங்க வந்து பேப்பரில் கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பீஸில் கட் பண்ணி வச்சாலும் பிகினராக இருக்கவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரியும் நான் ஒரு நாள் வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. நார்மல் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் நிறைய பேருக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியாது. நார்மல் கட்டிங்கில் வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டாட் சைடு வந்து இழுவை கொடுக்காது. ஆனால் இதே வந்து கிராஸ் கட்டிங் அப்படின்னா நம்ம கப் ஷேப்புக்கு தக்கனா அது வந்து இழுவை கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து கப் ஷேப் விரும்புவாங்க. முக்கால்வாசி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் கிராஸ் பீஸ் வந்து முன்னாடிலாம் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் வாங்கினீங்க அப்படின்னா அது கிராஸ் கட்டிங்லாம் போடுறதுக்கு அளவு நம்ம அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வெட்டுங்க. ஏன்னா நமக்கு வந்து நார்மல் கட்டிங்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி எங்கனாலும் வச்சு கட் பண்ணலாம். கிராஸ் கட்டிங்கும் போது கொஞ்சம் துணி வந்து நமக்கு அதிகமாக தான் தேவைப்படும். இந்த ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா பட்டிக்கு வந்து துணி இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பட்டி வீ பட்டிக்கு ஒரு 2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டிக்கு ரெடி பார்த்தேன். எனக்கு வந்து சரியாக படலை. அதனால தான் திரும்பவும் வந்து பட்டி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ்லேயுமே வந்து நமக்கு ஒரு பட்டிக்கு மட்டும்தான் துணி இருக்குது, மீதி 2 பட்டி வந்து நம்ம தனியாக நம்ம தான் வைக்கிற மாதிரி இருக்குது. நான் கஷ்டப்பட்டுமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், வேறு கலராக இருந்தாலும் பரவாயில்லக்கா வைங்க அப்படின்ட்டாங்க. மேக்ஸிமம் வந்து அந்த கலர் இருந்துச்சு அப்படின்னா எந்த டெய்லருமே வச்சுருவாங்க. நானுமே அந்த கலர் என் கையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வைப்பேன். இல்லை அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து வேறு கலர் கிடைக்கும். சில கலர் வந்து நம்ம கையில் இருக்கும், சில கலர் வந்து நம்மகிட்ட இருக்காது. அதனால் நான் முதலே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்களுமே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. என்னால் வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் தான் தைக்க முடியாது, 5 ப்ளவுஸ்லாம் தைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம சரி பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ்லாம் அசால்ட்டாக தைக்க முடியும். 4 மணி நேரம் இருந்தால் போதும் நம்மளால் வந்து தைக்க முடியும். நிறைய பேர் வந்து 4 ப்ளவுஸ் எப்படி தைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை இப்போ ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக வந்து தைச்சிட்ருக்கீங்கன்னா இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து இதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எந்த மாடலில் நீங்கள் தைச்சிட்ருக்கீங்களோ, அதாவது முதல்ல ஒருத்தங்க வந்து கை ரெடி பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து பட்டி ரெடி பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இது வந்து ஃபஸ்ட்டில் நான் இது பண்ணுவேன் அடுத்து பண்ணுவேன் அடுத்து அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வரிசையாக நம்ம தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு விதமாக தைக்காதீங்க, ஒரே மாதிரி தைக்க பழகுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்பீடும் கிடைக்கும். இப்போ வந்து இந்த தொழில் வந்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க, நிறைய பேர் தச்சும் கொடுக்காங்க. இந்த தொழிலில் வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அப்படின்னா நம்ம கஸ்டமர் கேட்ட டயத்துலேயும் சரி கொஞ்சம் ஸ்பீடாகவும் தைக்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் நம்ம போட்டி போட்டு நம்ம வந்து தைக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சி பழகுங்க. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிடும். அதனால் நீங்கள் தைரியமாக தைங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.